பாடகர் கே கே மரணம் இயற்கைக்கு மாறானது என கொல்கத்தா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொல்கத்தாவில் மேடையில் பாடிக்கொண்டிருந்த போது உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாடகர் கே கே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவு இயற்கைக்கு மாறாக உள்ளதால் கொல்கத்தா காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கொல்கத்தாவில் உயிரிழந்த பின்னணி பாடகர் கே கே உடலுக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை வழங்கப்படும் என மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி அறிவித்துள்ளார். கொல்கத்தாவில் உயிரிழந்த பிரபல பின்னணி பாடகர் கே கே உடலுக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவித்தார். கொல்கத்தா விமான நிலையத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அயோத்தி ராமர் கோவில் கர்ப்பகிரகத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டுவதற்கு கடந்த 2020 August 5 பிரதமர் திரு நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து ராமர் கோவில் கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 2024 ஜனவரி மாதத்திற்குள் அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் ராமர் சிலை நிறுவ திட்டமிடப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 134 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தலுக்கு பின்னர் வணிக பயன்பாட்டிற்கான விலை அதிகரிக்கப்பட்டு 2000 தாண்டியது. இதனால் சிறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் வணிக சிலிண்டர் விலை 134 ரூபாய் குறைக்கப்பட்டு 2374 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைக்கப்பட்ட போதிலும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை குறைக்கப்படவில்லை. சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி 1018.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கேரளாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிரடியாக உயர்ந்து 1000 தாண்டியுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதல் அலை, இரண்டாம் அலை, மூன்றாம் அலை என கொரோனா தொற்று மக்களை அச்சுறுத்தியது. முதல் 2 அலைகளில் நாட்டில் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் 3ஆம் அலையில் உயிரிழப்புகள் பெருமளவில் குறைக்கப்பட்டன. இந்த நிலையில் நாடு முழுவதும் கொரோனா தினசரி பாதிப்பு மெல்ல அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிரடியாக உயர்ந்து வருகிறது. முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. முதல் போக சாகுபடிக்கு வினாடிக்கு 200 கனஅடி, குடிநீர் தேவைக்காக 100 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் மழை பெய்து அணையின் நீர்மட்டம் 130 அடி வரை உயர்ந்ததால் ஜூன் மாதம் முதல் தேதியில் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. அதேபோல இந்த ஆண்டும் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தண்ணீர் திறக்கப்பட்டது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் சிபிஐயால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 71 பேர் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். சிபிஐ விசாரித்து வரும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் 101 பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இவர்களில் 30 பேர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். மீதியுள்ள 71 பேர் இன்று ஆஜராகினர். வழக்கு விசாரணையை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கையில் இருந்து அகதிகளாக 3 பேர் தமிழகம் வந்துள்ளனர். அவர்களிடம் கடலோர போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் இருந்து தமிழர்கள் அகதிகளாக வருகின்றனர். இதுவரை 22 குடும்பங்களைச் சேர்ந்த 80 பேர் தமிழகத்தில் தஞ்சமடைந்து மண்டபம் அகதிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
மாநிலங்களவை பதவிக்கு போட்டியிடும் திமுக, அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டது. இதையடுத்து 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வேட்பு மனுக்களும் ஏற்கப்பட்டதை அடுத்து 6 பேரும் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்த சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாததால் தள்ளுபடி செய்யப்பட்டன. வட மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்களால் தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்த வரும் 12 தேதி 100,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்றும், தமிழகத்தில் குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை என்றும், பாதிப்புள்ள நாடுகளில் இருந்து வருபவர்களை கண்டறிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதுமலை புலிகள் காப்பகத்தில் சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனத்தை யானை துரத்திய போது ஓட்டுநர் சாதுரியமாக வாகனத்தை பின்னோக்கி இயக்கிய பரபரப்பு வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அப்பகுதிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் வாகன சவாரி சென்றபோது அங்கு யானை கூட்டம் இருந்துள்ளதை பார்த்துள்ளனர். அந்த வாகன ஓட்டுநர் வனசாலையில் வாகனத்தை இயக்கியுள்ளார். அப்போது கூட்டத்தில் இருந்த யானை ஒன்று சுற்றுலா பயணிகள் பயணித்த வாகனத்தை துரத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழாவையொட்டி படகு போட்டி நடைபெற்றது. கொடைக்கானலில் கடந்த 24 தேதி தொடங்கிய கோடை விழா நாளையுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் கொடைக்கானல் ஏரியில் படகு போட்டி நடத்தப்பட்டது. பெடல் படகு போட்டியில் இரட்டையர் மற்றும் நால்வர் என இரண்டு பிரிவாக போட்டி நடைபெற்றது. இதில் 60 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சையில் நகை வியாபாரியிடம் 6 கிலோ தங்க நகைகள் மற்றும் 14,00,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நகை வியாபாரி மணி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவியில் பதிவான காட்சியின் அடிப்படையில் கொள்ளையர்களை பிடிக்க 4 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூரில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறையில் திருவலங்காடு வந்தடைந்தது. விவசாயிகள் சிறப்பு பூஜை செய்து காவிரி தண்ணீரை மலர் தூவி வரவேற்றனர். மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு முன்னதாகவே கடந்த 24 தேதி குறுவை சாகுபடிக்காக அணை திறக்கப்பட்டது. இதையடுத்து கல்லணையில் இருந்து 27 தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான திருவலங்காடு நீர்த்தேக்கத்திற்கு வந்தடைந்தது. தொடர்ந்து வரும் முகூர்த்த நாட்கள் மற்றும் பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் தூத்துக்குடி பூ சந்தையில் மல்லிகைப்பூ மற்றும் திருமண மாலைகள் விலை 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. கடந்த வாரம் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ 600 ரூபாயில் இருந்து 700 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 300 ரூபாயில் இருந்து 800 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. கடந்த வாரம் 3,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட திருமண மாலைகள் இன்று 5,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மொழிப்போர் தியாகி மார்ஷல் நேசமணியின் 54th நினைவு தினத்தை முன்னிட்டு நாகர்கோவிலில் அவரது மணிமண்டபத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு அரசின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்னர் கடந்த 1956 ஆண்டு நவம்பர் 1 தேதி தமிழகத்துடன் இணைக்கப்பட்டது. இதற்காக நடைபெற்ற போராட்டங்களில் மொழிப்போர் தியாகிகளை வழிநடத்தியதோடு குமரி விடுதலை போராட்டத்தில் முக்கிய தலைவராக விளங்கியவர் மார்ஷல் நேசமணி. தாய் தமிழகத்துடன் கன்னியாகுமரியை இணைக்க பெரும் பாடுபட்டவர் மார்ஷல் நேசமணி ஆவார். இந்நிலையில் மொழிப்போர் தியாகி மார்ஷல் நேசமணி 54th நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கும்பகோணத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு இந்திய நாடார் சமூக அமைப்பினர் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினா்.
சிவகங்கை அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று மாட்டு வண்டிகளை அசுர வேகத்தில் இயக்கினர். இடைச்சியூரணி கரையில் அமைந்துள்ள இடைச்சியம்மன் ஆலய பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட மாடுகள் பங்கேற்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வந்த நிலையில் சோலூர், நடுவட்டம், தலைகுந்தா, பிங்கர் போஸ்ட், பாலாடா, நஞ்சநாடு, அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி, அப்பர் பவானி, குந்தா மற்றும் பைகாரா ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கேத்தியில் 5.6 சென்டிமீட்டர் மழையும், பாலக்குலாவில் 3.6 சென்டிமீட்டர் மழையும், சேரங்கோட்டில் 2.6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலடுக்கில் நிலவும் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உட்பட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேலடுக்கில் நிலவும் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல பின்னணி பாடகர் கிருஷ்ணகுமார் குன்னத் கொல்கத்தாவில் மேடையில் பாடிக்கொண்டிருந்தபோது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மரணமடைந்த சம்பவம் ரசிகர்களையும் திரைக்கலைஞர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருட முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியான காமாட்சியம்மன் கோவில் வீதியில் சாலை ஓரத்தில் 10 மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த விலை உயர்ந்த ஒரு இருசக்கர வாகனத்தை திருட முயன்றார். ஆனால் அந்த இருசக்கர வாகனத்தை திருடி செல்ல முடியாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார். காஷ்மீரில் பண்டிட் சமூகத்தை சேர்ந்த ஆசிரியை தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பண்டிட் சமூகத்தினருக்கு பாதுகாப்பு கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் அண்மை காலமாக பண்டிட் சமூகத்தினரை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று சம்பா நகரில் வசித்து வந்த பண்டிட் சமூகத்தைச் சேர்ந்த ரஜினி என்ற ஆசிரியை அவர் பணியாற்றி வந்த பள்ளிக்குள் நுழைந்து தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். அரிசி ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசுக்கு தற்போதைக்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ள மத்திய அரசு சர்க்கரை ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதித்துள்ளது. உள்நாட்டு சந்தையில் சர்க்கரையின் இருப்பை உறுதிப்படுத்தவும் விலை உயர்வை தவிர்க்கவும் நடப்பு சந்தை பருவத்தில் 1 டன் சர்க்கரையை மட்டுமே ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அரிசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதிக்கக்கூடும் என்ற தகவல்கள் வெளியாகின. இந்திய மக்கள் வேலை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளத்தை விரும்புவதாகவும் இன தூய்மையை அல்ல என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இந்திய மரபணு வரலாறு மற்றும் இந்தியாவில் இனத்தின் தூய்மை குறித்த ஆய்வு திட்டத்திற்காக மத்திய கலாச்சார அமைச்சகம் டிஎன்ஏ விவரக்குறிப்பு கருவிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அதிநவீன இயந்திரங்களை வாங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து டுவிட்டரில் பதிவு வெளியிட்டுள்ள திரு ராகுல்காந்தி, வேலை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளத்தையே இந்தியர்கள் விரும்புவதாக தெரிவித்துள்ளார்.
காங்கிரஸ் மீது தனக்கு மரியாதை உள்ளதாகவும் ஆனால் அக்கட்சிக்காக இனி பணியாற்றப் போவதில்லை என்றும் தேர்தல் வியூக நிபுணர் திரு பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் தான் நல்ல யோசனைகளை சொன்ன போதிலும் தனது வியூகத்தை மாற்றிக்கொள்ள காங்கிரஸ் முன்வரவில்லை என்றும் இது காங்கிரசுக்கு கெடுதலாக அமையும் என்றும் விமர்சித்தார். இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 18,000 தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 2,745 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,31,60,832 உயர்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 6 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 524,636 உயர்ந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 18,386 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 4,26,15,574 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 2,236 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று உயர்வுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியபோது 225 புள்ளிகள் உயர்ந்து 55,791 புள்ளிகளாகவும் தேசிய பங்குச்சந்தை நிப்டி 65 புள்ளிகள் அதிகரித்து 16,649 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 77.58 இருந்தது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 280 ரூபாய் விலை சரிந்திருக்கிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,740 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 37,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,112 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 67 ரூபாய்க்கும் 1 கிலோ 67,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை கட்டண வரி வருமானம் மே மாதத்தில் 1.40 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட இது 44% அதிகமாகும். தமிழகத்தில் இருந்து மட்டும் 7,910 கோடி ரூபாயாக ஜிஎஸ்டி வருமானம் அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷென்சோ 13 மிஷன் மூலம் 3 பேர் குழு விண்வெளி சென்றுள்ளது. விண்வெளியில் அவர்களது அன்றாட வாழ்க்கை குறித்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அதில் வாங் யாம்பிங் என்ற விண்வெளி வீராங்கனை பிரத்யேக ஷாம்பு, கையுறைகள் மற்றும் ஹேர் டவல் போன்றவற்றை பயன்படுத்தி தலைமுடியை சுத்தம் செய்யும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நெப்ரஸ்கா மாகாணம் ஒமாஹா பகுதியில் ரசாயன ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ ஜூவாலையின் பாதிப்பால் அருகே இருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். தீ விபத்துக்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை. இந்த ஆலையில் இருந்து விஷ புகை கசிவதாக ஏற்கனவே பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் இந்த தீ விபத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மெக்சிகோ நாட்டை தாக்கிய சூறாவளி மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். அகாத்தா என பெயரிடப்பட்டுள்ள சூறாவளி புயல் தெற்கு பகுதியில் உள்ள ஒசாகா மாகாணத்தை தாக்கியது. மேலும் கடுமையான சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சூறாவளி, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 20 பேர் மாயமாக்கினர்.
மலேசியாவில் கோழி ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்ததால் கோழி வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். மலேசியாவில் விலையேற்றம் காரணமாக கோழிகளை பதுக்கும் நடவடிக்கைகளும் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதையடுத்து இன்று முதல் முழு கோழிகளின் ஏற்றுமதிக்கு மலேசிய அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. இந்த ஏற்றுமதி தடை நிச்சயமாக தற்காலிக தீர்வாகத்தான் இருக்கும் என்று நம்புவதாக கோழி உற்பத்தியாளர் தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வந்து உலகில் மீண்டும் அமைதி நிலவ போப் பிரான்சிஸ் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். இத்தாலி தலைநகர் ரோம் நகரில் உள்ள பசலிகா சான்டா மரியா தேவாலயத்தில் நடைபெற்ற இந்த சர்வதேச பிரார்த்தனையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி போப் பிரார்த்தனை செய்தார். இந்த பிரார்த்தனையில் பிஷப்புகள், பாதிரியார்கள் மற்றும் வாடிகனுக்கான உக்ரைன் தூதர், பொதுமக்கள் என்று நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மலேசியாவில் கோழி ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்ததால் கோழி வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். மலேசியாவில் விலையேற்றம் காரணமாக கோழிகளை பதுக்கும் நடவடிக்கைகளும் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதையடுத்து இன்று முதல் முழு கோழிகளின் ஏற்றுமதிக்கு மலேசிய அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. கோழிகளின் உற்பத்தியும் அதன் விலைகளும் நிலைத்தன்மையை எட்டும் வரை ஏற்றுமதிக்கான தடை தொடரும் என்று மலேசிய பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். லெஜண்ட் சரவணன் நடித்துள்ள தி லெஜண்ட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் யூடியூபில் வெளியிடப்பட்டு 2 நாட்களுக்குள் 10 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்துள்ளது. ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுதாலா, விவேக், ரோபோ சங்கர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மற்றும் மலையாளம் என 5 மொழிகளில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்துள்ளார். இயக்குநர் ஹரியின் அடுத்த படத்தில் நடிகர் ஜெயம் ரவி நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹரி நடிகர் ஜெயம் ரவிக்கு கதை சொல்லியதாகவும் அந்த படத்தில் ஜெயம் ரவி நடிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜெயம் ரவி நடிப்பில் விரைவில் பொன்னியின் செல்வன், அகிலன் வெளியாக உள்ளது. அகமது இயக்கும் படத்திலும் நடித்து வருகிறார். இந்த படங்களை முடித்த பிறகு ஹரியுடன் ஜெயம் ரவி இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் மலையாள தயாரிப்பாளரும் நடிகருமான விஜய் பாபுவுக்கு முன்ஜாமீன் வழங்கி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த விசாரணை June 2 நடைபெறும் எனவும் கேரள உயர்நீதிமன்றம் அறிவித்தது. விஜய் பாபுவின் புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரித்த படங்களில் நடித்த பெண் நடிகை ஒருவர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அவர் மீது கடந்த April 22 கொச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.